3rd November 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடச்சி பார்ட்டிஷன் நடந்து முடிஞ்சு சூடு தனியாத நாட்கள். பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய பட்கம் அப்படிங்கிற இடத்துல ஒரு கேஆஸை கிரியேட் பண்ணி அதன் மூலியமாக ஸ்ரீநகருக்குள் நுழைஞ்சி ஏர்ஃபோர்ஸ் அட்டாக் பண்ணி இந்தியன் ஆர்மி கனெக்ஷனை டிஸ்கனெக்ட் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீரை டேக் ஓவர் பண்ண போகிறதா ஒரு தகவல் இந்தியன் ஆர்மிக்கு வருது. இந்தியன் ஆர்மி இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்த 4 குழுவாக பிரிஞ்சு வேலை பார்க்குறாங்க. அதில் ஒரு குழு 90 பேர் கொண்ட ஒரு குழு, தலைமை தாங்கிறது யாருன்னு பார்த்தா சோம்நாத் சர்மா. பட்கம்ல வந்து இறங்குறாங்க. எந்த இடத்துல கேஆஸ் நடக்க போகுதோ அந்த இடத்துல பட்கம மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு கேஆஸ் வெடிக்குது. 700 பேர் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து வெறும் 30-40% தான் பாகிஸ்தானி சோல்ஜர்ஸ், மீதி இருக்கிற 60-70% பிரெயின் வாஷ் பண்ணப்பட்ட ஆட்டு மந்தைங்க. சோம்நாத் சர்மா ஹெட் குவார்டர்ஸுக்கு கம்யூனிகேட் பண்ணுறாரு, இந்த மாதிரி பட்கம்ல கேஆஸ் ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் வந்து ஸ்ரீநகரை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, ஏர்ஃபோர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க, பேக்கப் பண்ணுங்க அப்படின்னு கம்யூனிகேட் பண்ணுறாரு. அதுக்கு ஹெட் குவார்டர்ஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, கொஞ்சம் டைம் கொடுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் சமாளிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 700 பேரை 90 பேர் எப்படி சமாளிக்க முடியும்? அந்த பக்கம் 700 பேர் 3 திசையில இருந்தும் மிஷின்கனால சொல்றாங்க, இந்த பக்கம் வெறும் 90 பேர், வெறும் 303 ரைஃபிள்ஸ் தான். 7-1 கணக்கு போட்டு பார்த்தா தாக்குப்பிடிக்க முடியுமா? முடியல, இருந்தாலும் சமாளிக்கிறாங்க. சோம்நாத் சர்மா ஒரு கட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஹெட் குவார்ட்டர்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறாரு, இந்த மாதிரி கையை மீறி போகுது, நீங்கள் உடனே பேக்கப் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்கள் திரும்பி வந்துடுங்க, எனக்கு இன்னும் டைம் ஆகும், நீங்கள் திரும்பி வந்துடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சோம்நாத் சர்மா சொன்ன பதில் என்ன அப்படின்னா, கடைசி மனிதன் இருக்கும் வரை, கடைசி தோட்டா இருக்கும் வரை நான் போராடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் அவர் ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு கடைசியாக கம்யூனிகேட் பண்ண விஷயம். இதை சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே ஒரு குண்டு வீசப்படுத்து, அந்த குண்டு வெடிச்சு அவர் வீரமரணம் அடைகிறாரு. அவர் செத்ததுக்கு அப்புறமும் கூட அவருக்கு கீழே இருக்கிற சோல்ஜர்ஸ் ஒரு மணி நேரம் தாக்கு பிடிக்கிறாங்க. இப்படி ஒட்டு மொத்தமா அந்த 700 பேரை 90 பேர் 6 மணி நேரம் தாக்கு பிடிச்சிருக்காங்க, தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸுக்கு தேவைப்பட்ட அந்த கால அவகாசத்தை தங்களுடைய உயிரை கொடுத்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மி பேக்கப்லாம் வந்து ஏர்ஃபோர்ஸ்லாம் வந்து நிலைமையை கண்ட்ரோலுக்கு வர வச்சிட்டாங்க. சோம்நாத் சர்மாவும் அவரோட ட்ரூப்பும் அந்த இந்தியன் ஆர்மிக்கு தேவைப்பட்ட அந்த 6 மணி நேர அவகாசத்தை வாங்கி கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா, 3rd November 1947 பாகிஸ்தான் ஜம்மு அண்ட் காஷ்மீரை டேக் ஓவர் பண்ணியிருந்திருக்கும். ஆனால் சோம்நாத் சர்மாவும் அவருடைய குழுவும் தங்களுடைய உயிரை கொடுத்து அந்த அவகாசம், அந்த கோல்டன் டைமை வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த வீர செயலை செஞ்சதுக்காக சோம்நாத் சர்மா அவர்களுக்கு பரமீர் சக்ரா விருது வழங்கப்படுது. கடைசி மனிதன் இருக்கும் வரை, கடைசி தோட்டா இருக்கும் வரை நான் போராடுவேன்னு சொல்ல மட்டும் செய்யாமல் அதை செஞ்சோம் காட்டினார். அதனால தான் இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் வழங்கப்பட்ட முதல் பரமீர் சக்ரா விருது சோம்நாத் சர்மாவுக்கு அமைஞ்சது. ஒரு விஷயத்தில் கமிட் ஆகிட்டோம் அப்படின்னா உயிரை கொடுத்து வேலை செய்யணும். லிட்ரலாக உயிரை கொடுத்து வேலை செஞ்சிருக்காரு மனுஷன் சோம்நாத் சர்மா. You're truly an hero and inspiration.